உயர்ந்த நிம்மதி கிடைக்கும். வருங்காலத்தையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த காலத்தை உன்னால சந்தோஷமா வாழ முடியாது. இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த பொழுதுதான் நமக்கு சொந்தம்னு நினைக்கணும். இன்னைக்கு நீ எதை விதைக்கிறையோ அதைத்தான் நாளைக்கு அறுவடை செய்வேன். வந்திருக்கிற நோயை குணமாக்கணும்னு நினைக்கிறேல்ல, சோகத்தை விரட்டணும், தைரியத்தோட இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும். என்ன செய்யறதுன்னு நீதான் முடிவு செய்யணும். உன்னுடைய சோகத்தையும் உன்னுடைய கஷ்டத்தையும் வந்திருக்கிற நோயவும் நினைச்சுக்கிட்டு இருக்க போறியா, இல்ல அதை விரட்ட போறியா, எதை செய்ய போறேன்?